உள்ள வீலாக்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இது உடைஞ்சு கிடந்துச்சு பாத்தீங்களா. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்கு. நம்ம இதுல வந்து எனக்கு ஒரு ஐடியா வருது, பாலினேஷன் பண்ணி பாக்கலாம். சும்மா ஒரு சிம்பிள் பாலினேஷன் விழுந்துருச்சு. இதுக்குள்ள காய் மாதிரி இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க கோக்கு பித்தாது. 15 liters. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் வந்து ஈவன் ஏன் தஞ்சாவூர்லயுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்ட நிறையவே வளர்ந்துருக்கு பாருங்க. எங்கெங்க ஓடி ஓ மை காட், டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு, தாண்டவம் ஆடுது. சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் இல்லையா, அதனால வந்து தமிழ் அப்படிதான் தாண்டவம் ஆடும். ஆமா வந்துட்டாங்க இவங்க பேசுறதுக்கு. பொடி வீடியோ போட்டிருக்காங்களா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தராங்க, அதை சொல்லு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், நீங்க பாத்துக்கோங்க. கேக்குறீங்க, ஒரு ஒரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க. நான் வீடியோ வந்தோன்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் பரிதாபங்கள்னே ஒரு சில உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்க. இது என்னடா டெய்லி செடி கொடியா இருக்கு, எதுக்கு கூத்தி மூடுறதுக்கு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சத வெற்றிகரமா மூடணும்ல. பறிச்சிட்டு வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சிப்லிங்ஸ் ஜிமெண்ட் தமிழ்ல ஒரு விலாக் தான் நம்ம பார்க்க போறோம். இனிமே நான் விலாக்னு சொல்ல மாட்டேன், விலாக்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விலாக்ல இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு புளிக்குழம்பு வச்சிருக்கேன். அதுக்கு மொட்டைமாட்டி போனேன் காலையில், இது தண்ணி போட்டு விட்டுருக்கா, மோட்டர் போட்டுருக்கா, டேங்க்கில் வந்து நான் பார்க்கறதுக்கு போனேன் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து மணத்தக்காளி கீரை இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறேன், போய் அதில் போய் மணத்தக்காளி கீரை பறித்து கூட்டு வைக்கலாம் மதியானத்துக்கு. புளி குழம்பும் அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்தேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள விலாக்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இது உடஞ்சி கிடந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு, சூப்பராக பூத்துருக்குதுல்ல, செம்மையாக பூத்துருக்குதுல. இப்போ அது வந்து அந்த விலாக்ல வந்து உங்களுக்கு நான் வந்து மொட்டா காமிச்சேன். இதில் பாருங்க பூவாயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் சூப்பர் விலாக் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்ம இதை வந்து எனக்கு ஒரு ஐடியா வருது, பாலினேஷன் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு சிம்பிள் பாலினேஷன் தான், நல்லாவே இது பண்ணி வந்துருக்குது. அந்த காலத்தில் அந்த தேனீக்கள் இதெல்லாம் தான் வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த இது பண்ணி வைக்கும், பாலினேஷன் பண்ணி நம்மளுக்கு இயற்கையிலே வந்து இது உண்டாகும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது. கரெக்டான மெத்தடாக 100% எனக்கு தெரியல. இப்போ தான் பார்க்குறேன். இதுக்குள்ளே ஒரு பூச்சி இருக்குது பாரு, பாருங்கள் உள்ளே ஒரு பூச்சி இருக்குது. ஓகே இது பாருங்கள், கீழே விழுந்து கிடந்தாலுமே இதோட அந்த தண்டில் இருக்கிற உயிரில் வந்து அது இப்படி பூத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, எப்படி இப்படி கட்டாயம் விழுந்துச்சுன்னா எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய கலாத்தியா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் வாங்கியிருக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணலாம்னா, நான் முன்னாடியெலாம் உங்களுக்கு தெரியும் சிமெண்ட் பாட்டு தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சிமெண்ட் பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. அது அதில் நம்ம செம்மண் எல்லாம் போட்டு ரொம்பவே தப்பு பண்ணி ஆரம்பத்தில் நான் வச்சது. அதை என்ன பண்ணலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன்னா, பிளாஸ்டிக் பாட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதில் வந்து கொக்கப்பீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம் கொக்கப்பீட் எப்படி ஊற போடுறதுன்னு காமிக்கிறேன் நான். எல்லோ கலர் பாருங்கள் செம்பருத்தி எவ்வளோ சூப்பராக, மொட்டுகள் அவ்வளோ மொட்டுகள் எல்லாமே சூப்பர் சூப்பராக பூக்குது. இப்போ தான் டபுள் லேயர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மொட்டு இது வந்து பூ விழுந்துடுச்சு, இதுக்குள்ளே காய் மாதிரி இருக்குது பாருங்கள். இது காய் மாதிரி இருக்குது, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்றது தெரியல. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு நான் கோகோபீட் எப்படி ஊறப்படுறதுனால சொல்கிறேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பக்கெட் வந்து 5 liters வந்து பெயிண்ட் பக்கெட். இந்த 5 liters பெயிண்ட் பக்கெட்டில் வந்து நான் அங்கே ஒரு டப்பா ஒன்று இருக்குது, அந்த டப்பாவில் வந்து பக்கெட்டில் வந்து பாருங்க, ஒன்று இந்த பாட்டு பிளாஸ்டிக் பாட்டு இது, அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு தட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே இன்டோரில் தானே வைக்க போகிறோம், அதனால் இது வந்து பெரிய பாட்டு. இது 10 inches பாட்டு, இது 8 inches பாட்டு. எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 10 inches பாட்டு வந்து 50 rupees, 8 inches பாட்டு வந்து இல்லை இல்லை 8 inches பாட்டு வந்து 50 rupees. பக்கத்தில் வந்துடுறா அப்போ தான் இது ஃபுல்லாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கோக்கோ பித்தாது. இது வந்து 5 kg கோக்கோ பீட், 200 rupees இது. 5 kg கோக்கோ பீட் வந்து 200 rupees இது. இதில் மொத்தம் 5 வாங்கிட்டு வந்தோம், ஏன்னா எல்லா தொட்டிக்கும் தேவைப்படுறாங்க. இதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுடணும் அப்படி. ஆக்சுவலி இதை உடச்சும் போடலாம், ரொம்ப கம்மியாக வந்து உங்ககிட்ட தொட்டி. இப்போ போட்ட உடனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க, பஃப்ஃபு
சூப்பராக ஊறிடுச்சுல போட்ட உடனே சூப்பராக ஊறிடுச்சு. இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்குறோம். இப்போ வந்து 5 கிலோ 5 பாருங்கள் தண்ணி ஊற்றுறது காணாமே போச்சு. பாருங்கள் பாருங்கள் 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் இல்லை அங்கே பாருங்களேன் காணாமே போச்சு. சுத்தமாக காணாமல் போச்சு. மழை தண்ணி தான் வந்து நான் எடுத்து வந்து ஊற்றுறேன். அந்த அளவு நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் மழை தண்ணி. இப்போ இதில் எத்தனை லிட்டர் ஊற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். 10 லிட்டர்ஸ் இப்போ ஊற்றி வச்சுருந்தேன். திருப்பி அந்த அப்படியே ஊறிடுச்சு பாருங்க. திருப்பி அந்த ஊறிடுச்சுமா. பிடிக்கும் தெரியலையே எனக்கு வந்து அந்த அண்டாவே பேசாம போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து அண்டா தாங்காது அதனால் வந்து நான் 30 லிட்டர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கப்பா பத்தாவது அப்போவே சொன்னேன் நான் ஸ்டெஃபி பாட்டை இது வந்து நான் அந்த இதில் ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். கோக்க பித்தல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பாருங்களேன் கையில் இவ்வளோ பட்டாலுமே வந்து அந்த அழுக்கு மாதிரியோ அது மாதிரியோ ஒட்டாது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ மை காட் என்ன பண்ணுறது இதை இப்போது எல்லாம் ஊறிடுச்சு ஆனால் பத்தாவது போல் தண்ணி 30 இது எவ்வளோ ஊற்றணும் 30 லிட்டர்ஸ் 30 லிட்டர்ஸ் இல்லை ஆமாம் 30 லிட்டர்ஸ் கொடுத்தாச்சு போ. இன்னும் ஒரு 5 லிட்டர் ஊற்றுறேன் நான் எடுத்துகிட்டு வந்து 5 கேஜி கோக்கோ பிட் தான் இந்த 5 கேஜி கோக்கோ பிட் தான் வந்து நம்ம வந்து இதில் போட்டோம். எவ்வளோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 லிட்டர்ஸ் வந்து தண்ணி 30 லிட்டர்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து 15 லிட்டர்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா டாப் அப் பண்ணேன். ஸோ 15 லிட்டர்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ண டோட்டலாக 50 லிட்டர்ஸ் 10 மடங்கு நம்ம அதிகமாக வந்து இதில் தண்ணி ஊற்ற வேண்டியது. அந்த அளவுக்கு சோக் ஆகி பாருங்கள் எவ்வளோ தூரம் புது 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 புதுன்னு வந்துருச்சுன்னு. இதில் வந்து நான் என்ன மிக்ஸ் பண்ணி இதில் வைக்கிறேன் இது வெயிட்லெஸ் கூட சூப்பராக இருக்கும். இதில் வந்து செம்மண் தென் வந்து ஆற்று மணல் மூணுனையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கு கிடையாது கண்டிப்பாக அதை நான் பிளான் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவை வந்து கண்டிப்பாக நான் காமிப்பேன். இங்கே பாருங்கள் இந்த பிளான்ஸ் தான் நான் வாங்கிட்டுறது ரொம்பவே குப்பையாக இருக்குது. ஏன்னா மரம்லாம் நிறையா அறுத்தோம் நாங்கள் அதனால் வந்து குப்பை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து நான் பிளான் பண்ணி வைக்கும்போது சொல்லுவேன். இது வந்து இது நம்மளோட கலடியம் வந்து ஒரு கஸ்டமருக்காக எடுத்து வச்சேன் நான். ஆக்சுவலி கலடியம் இந்த பிட்டு வச்சாலே வந்துருந்தான் சூப்பராக கஸ்டமருக்காக நான் இது பண்ணி வச்சது. இந்த இந்த கலடியமோட இந்த வெரைட்டிக்கு இந்த பல்ப் வந்து ரொம்ப பெரிய பல்பு இது பாருங்கள் இது ரொம்ப பெரிய பல்பு இது நிறைய லீவ்ஸ் இதிலருந்தே வரும். இது கஸ்டமருக்காக எடுத்து வச்சது. ஸோ ப்ளீஸ் என்னை வந்து நீங்கள் கலடியம் கேட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் என்னால் கொடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பாட் ஃபுல்லாக நான் கலடியம் வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் சேல்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து வீட்டில் உள்ள அழகே போனது மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்ச நாளைக்கு சேல்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புஷியாகிட்டு எல்லாம் வளர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நான் சேல்ஸுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கலடியம் கேட்குற கஸ்டமர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஏப்ரல் ஆர் மே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். நான் மணத்தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி பார்த்தப்ப பறிக்கணும்னு நினச்சப்போ இவ்வளோ அந்த ஒயிட் ஒயிட்டாக பூச்சி மாதிரி இருக்குதுல்ல அது இல்லை இப்போ தான் இவ்வளோ வந்திருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் பூச்சி இல்லாத இந்த பார்ட்டை மட்டும் அப்படியே வந்து நம்ம கிள்ளி சமைச்சிடலாம். இது இல்லாமல் மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போய் உங்களை காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதையும் நான் காமிச்சிடுறேன். இது ரொம்ப அழகாக அப்படியே அந்த பூச்சி கூட எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது சூப்பராக இருக்குது. இது கிள்றதுக்கே ஆசையாகவும் இருக்குது. இந்த மணத்தக்காளி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கோயம்புத்தூர் சென்னையிலலாம் வந்து ஈவன் ஏன் தஞ்சாவூர்லேயுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல நல்ல இலையாக தான் நான் பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள். என்னென்னா அந்த மணத்தக்காளி கூட ஒரு கட்டு வந்து 20 ரூபா 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பட் வீட்டிலே வந்து சீசனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே மணத்தக்காளி வந்து வந்துடும். நான் காசுக்கெலாம் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். ஈவன் அம்மா வீட்டில் இருந்தப்போ கூட அம்மா வீட்லேயுமே வரும் நிறையா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அலசுறதுக்கும் ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் மட்டும் தேங்காய் பால் போட்டு செய்யணும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா கீரையில் தேங்காய் பால் நினைக்காதீங்க தேங்காய் பால் பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள் அது என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும். இதுலேருந்து இவ்வளோ தான் நம்மளால் இப்போ பறிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இங்கே கொஞ்சம் இருக்குது அங்கங்கே சீடு வந்து நல்லாவே முளைச்சி கிடக்கும். இது எனக்கு எப்போவுமே மணத்தக்காளி சீசன் வந்துட்டாலே ரொம்ப பிடிக்கும். இது
ஒரு நாள் நம்மளுக்கு சமையலுக்கு வீட்டு காய்கறி வச்ச மாதிரி ஆகிப்படும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொத்து கொத்தா கூட விழுந்துடும். பூச்சி இல்லாமல் நம்ம பறித்து சாப்பிடுவோம். இது பாருங்கள் அரைக்கீரை பாருங்கள் பக்கத்தில் எப்படி இருக்குன்னு. அரைக்கீரையும் நல்லா இருக்குது, வளர்த்துறதுக்கு ஈஸி. இப்போ வாங்க நம்ம மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்னமரத்தூரில் வந்து சரி பரண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பரண்டை நிறையாவே வளர்ந்துருக்குது பாருங்கள். எங்கெங்கே ஓடி ஓ மை காட், அம்மா ஒரு ஓனாக ஓனாக இருக்குது. அம்மா பயந்துட்டேன் நான், எனக்கு ரொம்ப பயம். இங்கே பாருங்கள், இது பேர் தான் ஓனானது. அம்மா அப்படியே ஒரு ட்ராகன் மாதிரியே இருக்குது. எங்கள் இது பார்த்தாலே அவ்வளோ பயம். இனிமேல் ஹார்ட் பீட் அப்பா அப்படி துடிக்குது ராப்பிடாக. ஓ மை காட், அப்பா ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய விலங்கு, நம்ம அந்த விலங்கை பார்த்து பயப்படுறோமேன்னு எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குதுல்ல இது. அப்படி எப்படியும் அந்த சீடு இருக்கிறதுனால நான் வந்து நெய்பர் ஒரு தாத்தா சொன்னாங்க, இது வந்து இந்த மணத்தக்காளி விதை இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா பெருசாக பழுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சு அது வந்து கிலோ வந்து 400 ரூபாவோ இன்னும் நான் 700 ரூபா சொன்னாங்க, கிலோ 700 ரூபா சொன்னாங்க. இந்த மணத்தக்காளி இந்த காயோட பழம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நல்ல காய வச்சு கொடுப்பாங்களாமா, கிலோ வந்து 700 ரூபாவாம்மா, அவ்வளோ நல்லது வயிறு புண்ணுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். பாருங்கள் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டேங்கு, வாட்டர் டேங்க். இது வாட்டர் டேங்க்குக்கு கீழே தான் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்றதுனால பாருங்கள் அந்த குருவிகள் சாப்பிட்ட எச்சத்தில் இருந்தால் எதில் வந்ததுன்னு தெரில, ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து இது வந்து எவ்வளோ தலை 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 தலைன்னு இருக்குது பாருங்கள். இந்த மணத்த தக்காளி கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பூச்சி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்பவே நல்லாவே தலை 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 தலைன்னு வந்திருக்குது சூப்பராக. இதை தான் வந்து நான் இப்போ பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு இதை கூட்டு வைக்க போகிறோம். இது பாருங்கள் எனக்கு பான்சாய்க்காக இதை வளர்த்துட்ருக்கேன் நான். இப்போது பான்சாய் ட்ரீ ரெடி பண்ணுறதுக்காக இது வந்து ஆலமரத்தோட இது தான் வந்துட்டுருக்குது. மொத்தம் 3 வருது இதில். ஆக்சுவலி இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இந்த மாதிரி இது பண்ணி வளர்ந்து வர்றது. இந்த சம்மரில் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வேர்லாம் கூட அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் வந்திருக்குதுன்னு பாருங்கள் அடியில். அதெல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சம்மரில் தான் வேலை இருக்குது. இட்லி பொடி எப்போவுமே ஒரு 1/2 kg இருக்கிறப்ப, 1/2 kg இல்லை ஒரு 1/2 டப்பா இந்த மாதிரி பாக்ஸில் செஞ்சு வச்சுருப்பேன். அது இருக்கும்போதே நான் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா சாம்க்கு எவ்வளோ நான் செய்கிற இட்லி பொடி பிடிக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன், அதனால் சீக்கிரம் பண்ணணுமேன்ட்டு பண்ணேன். அதனால் கார்லிக் பவுடர் வந்து இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேங்க பாருங்கள், ஆர்கானிக் ஆனியன் பவுடர் அண்ட் ஆர்கானிக் கார்லிக் பவுடர். நான் பண்ணது வந்து ஆக்சுவலி கார்லிக் பவுடர் தான், நான் நோட் பண்ணலை. அதில் வந்து ஆனியன் பவுடர் 2 பேக்கெட்டு, கார்லிக் பவுடர் 2 பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். கடைசியில் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து கார்லிக் பவுடர் வந்து 2 பேக்கெட் வருது. ஒன்று நான் ஆல்ரெடி உடச்சி கொட்டிட்டேன், இது ஆல்ரெடி உடச்சி கொட்டியாச்சு. இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் சரின்னு இதை நம்ம இந்த வ்ளாகில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீ பாருங்கள் பொடி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல, நல்லா வாசமாக இருக்குது. இதை அழகாக கொட்டி நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஃபுல்லாக பொடியில் கொட்டிட்டேன். நான் கார்லிக் எப்போவுமே நானே தான் பொடி செய்வேன், செஞ்சு தான் வைப்பேன். இட்லி பொடியில் அந்த கார்லிக் சேர்த்திங்கன்னா அதோட வாசமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்போவுமே. இதில் ஆனியன் பொடி வேண்டான்னு நினைக்கிறேன் நான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சா சம்டைம்ஸ் சொதப்பிடும். ஏன்னா பொடி வேற நம்ம நிறையா அரைச்சி வச்சுருக்கோம். எப்படியும் 2 கிலோக்கு மேலே நான் அரைச்சிட்டேன். உளுந்து, மிளகு, எள்ளு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை 100 கொத்து, மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 30 மிளகாய் சேர்த்துருக்குறேன் நான். சிப்லிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் இல்லையா, அதனால வந்து தமிழ் அப்படி தான் தாண்டவம் ஆடும். ஆமாம், மிளகாய், எள்ளு. ஆமாம் வந்துட்டாங்க இவங்க பேசுறதுக்கு. பொடி வீடியோ போட்டிருக்காங்களா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தராங்க, அதை சொல்லு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம் அந்த லிங்கை தட்டி பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியலன்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு. உன் ஃப்ரெண்டு இல்லை அப்படி தான் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஆனால் பார்த்துட்ருக்கீங்க.
அதனால் ப்ளீஸ் நீங்கள் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயமும் கேட்குறீங்க, ஒரு ஒரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, நான் வீடியோ வந்தோன்னே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் பரிதாபங்கள்னே ஒரு சில சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. இது என்னடா டெய்லி செடி கொடியா இருக்கு பாருங்க எப்படி பேசுறாருன்னு. நம்மளோட சேனலை ப்ரமோட் பண்ற ப்ரமோட்டர் நினைச்சா இவர் என்ன இப்படி பண்றாரு? எப்ப பார்த்தாலும் காட்டுவாசி மாதிரி தோட்டத்துல இருந்தா. பாத்தீங்களா மாமா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றீங்களே பாத்தீங்களா. ஹெல்ப் பண்றேன் எதுக்கு? ஊத்தி மூடுறதுக்கு யூடியூப் சேனலை எனக்கு பாருங்க சூப்பராக அதை பண்ணியாச்சு. இன்னொரு டப்பா அடைக்கணும் இப்போ. ரொம்பவே அழகாக தலை 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 தலைன்னு இங்கே பாருங்க கீரை வந்து நான் இப்போ பறிச்சுட்டு வந்தாச்சு. எவ்வளோ தலை 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 தலைன்னு எப்படி பூச்சி இல்லாமல் எவ்வளோ சூப்பரான கீரை பார்த்தீங்களா, ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இதை பருப்பு போட்டு கூட்டு வச்சிடலாம். பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு சாப்பிட்றலாம். இன்னி கூட ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னி கூட இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த ப்ளாக் சாரி நான் ப்ளாக் ப்ளாக்னு பழைய மாதிரியே சொல்கிறேன், நம்ம இனிமேல் வீலாக்னு தான் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கம்மா. இன்னி கூட நம்ம இந்த வீலாக முடிச்சுக்கலாம். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிப்ளிங்ஸ் ட்ரீம் ஒரு தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீலாகில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.